24/7 விடியல் தெளிவான சமூக பார்வை. திசைவேளை பக்கத்தில் ஆயங்குளம் அப்படின்னாலே இந்த அதிசய கிணறு எல்லாத்துக்குமே தெரியும். இந்த அதிசய கிணறு வந்து பல ஆண்டுகளாக இருந்தாலும் மாவட்ட ஆட்சியர் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு இருக்கும்போது வந்து இது அவருடைய பார்வைக்கு பட்டு அவங்க வந்து இந்த கிணத்தை வந்து இந்த கிணத்து மூலமாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கக்கூடிய கிணறுகள் எல்லாத்தையுமே நீர்மட்டம் உயருதுங்கிறத ஐஐடி சென்னையிலிருந்து வந்து ஐஐடி குழு வந்து ஒரு ஆய்வு பண்ணி ஒரு அறிக்கை சமர்ப்பித்தாங்க. அதனை தொடர்ந்து வந்து மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு அவர்களுடைய முயற்சினால் இதை வந்து ஒரு நீர்த்தேக்கமாக இதை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி மேற்கொண்டு அதற்கான நிதியும் ஒதுக்கி இப்போ வந்து அந்த கிணற்றை பாதுகாக்கணுங்கிறதுக்காகவும் அதே போல் இந்த வரக்கூடிய தண்ணியை எந்த அளவுக்கு நம்ம இந்த கிணத்துல விட்டு இந்த பகுதியில் வந்து நீர்மட்டத்தை உயர்த்தணுங்கிறதுக்காக ஒரு முயற்சி மேற்கொண்டு ஒரு கால்வாய் மாதிரி வெட்டி இந்த கிணத்தை வந்து கிளீன் பண்ணாங்க. ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கிணத்தை வந்து சுற்றி வந்து சரியான முறையில் துவளத்தை வந்து அவங்க கெட்டாமல் விட்டுட்டாங்க. அது வந்து ஒரு பக்கத்துக்குள்ளது மட்டும் வந்து நல்லா நீட்டாக காங்கிரீட் போட்டு கட்டியிருக்காங்க. மற்ற ரெண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த ஸ்டெப்புமே அவங்க எடுக்கலைங்கிறதுனால அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய திரடு ஃபுல்லாகவே வந்து இடிஞ்சு இப்போ கிணற்றுக்குள்ளே விழுந்துட்டு கிட்டத்தட்ட இந்த கிணறு வந்து 30 அடி ஆழம்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு இப்போ ஒரு 10 அடி ஆழம் தான் இருக்குது, மீதி 20 அடி ஆழத்துக்கு ஃபுல்லாக வந்து மண்ணால் நிரம்பி ஃபுல்லாகவே ஃபுல்லாக வந்து பாதுகாக்க முடியும் சொல்லி கோரிக்கை இருக்குது. ஆனால் இதுவரைக்கும் யாரும் இதுவரைக்கும் இந்த நடவடிக்கை எடுக்கப்படலைன்னு சொல்றாங்க. இந்த அதிசய கிணறு வந்து உண்மையிலேயே இந்த பகுதி மக்களுக்கு கடந்த 2-3 ஆண்டுகளாக வந்து நீராதாரத்தை மிகப்பெரிய அளவில் கொடுத்து உதவி இருக்கு. அதனால தான் இவ்வளவு முயற்சி மேற்கொண்டிருக்காங்க மாவட்ட ஆட்சியர், ஐஐடியிலிருந்து வந்த நிபுணர்கள் எல்லாமே ஆய்வு மேற்கொண்டு பண்ண இது. இப்போ வந்து அந்த பணியை வந்து ஏதோ ஏனந்தானமா அறகுறையா போட்டு கிடப்பில் போட்டிருக்காங்க. முழுவதுமா இந்த பணியை செய்து முடிச்சாதான் இந்த அதிசய கிணத்தினால இந்த பகுதி மக்களுக்கு முழுமையான பலன் கிடைக்கும். அதை செய்வாங்கன்னு நாங்கள் அரசாங்கம் செய்யணும்னு எதிர்பார்க்குறோம். பேர் காமராஜ், சமூக ஆர்வலர். இந்த அதிசய கிணத்தை வந்து தூர்வா இந்த தோண்டும் போதே உள்ள ஒரு நிறைய மண் உள்ளே இடிஞ்சு விழுந்துட்டு தண்ணி வந்து லாஸ்ட் வரைக்கும் நாங்கள் தோண்டி தரோன்னாவே எதுவுமே எடுக்கலை. இப்போ வந்து 20 அடி மண் முங்கின அளவுக்கு இருக்குது. இப்போ அந்த ஓட்டையெல்லாம் முங்கினதுனால இனி தண்ணி வந்தால் எதுவுமே போகாது. இதை தோண்டி இதை ஒரு கரை செவரம் உடஞ்சி கிடக்கு. இதை கெட்டலன்னா தண்ணி இனி இப்போ ஒரு சொட்டு கூட உள்ளே போகாது, வாய்ப்பே கிடையாது. அப்படி இதாகி இருக்குது. இதனால் விவசாயிகளுக்கு என்ன பாதிப்பு? எந்த கிணத்துக்கும் தண்ணி போகிறதில்ல. ஒரு 1000 கிணறு இதை நம்பி இருக்குது. அதனால் இனி யாருக்கும் இந்த தண்ணி இது இந்த கிணத்துக்குள்ளே போனால் போகாது, மொத்தமாக மூடிட்டு அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி கூட இந்த கால் வர்றதுக்கு முன்னாடி கூட அவிய சொந்தமாக வருஷத்துக்கு ஒரு மூட்டி தண்ணி போக அவிய தோண்டி தனியாக ஆள் வச்சு பண்ணிக்கிட்டு இருந்தவ. இப்போ ஒரு 20 லாரி மண் இருக்குது. இதை வந்து அவியலால் இனிமேல் தோண்ட முடியாது. அதனால் அவிய உடச்சவிய தான் தோண்டி இதெல்லாம் இது ரெடி பண்ணணும். அரசுக்கு நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கணும்? அரசு அந்த ஆஃபீஸர்லாம் வந்துருந்தாவே சொல்லியிருந்து சார் இதை கட்டுங்கன்னதுக்கு நாங்கள் கலெக்டர்கிட்ட பண்டு கேட்டிருக்கோம். இந்த பண்டில் பணம் எங்களுக்கு முடிஞ்சு அடுத்த கலெக்டர்கிட்ட நாங்கள் கேட்டிருக்கோம். இதை நான் கட்டி தந்துடுறோம்னாவே இன்னும் 2 மாதத்துக்குள்ளே எப்படி கட்டினா தான் முடியும். இல்லைன்னா மழை காலம் வந்துடும், தண்ணி எதுவுமே உள்ளே போகாது. இங்கே வந்திருக்க ஒரு நானே ஒரு 10 வாட்டி சொல்லியிருப்பேன் ஆஃபீஸர் வரம்போலாம் சார் இதை வந்து ஒன்றையும் கட்டித்தாங்க சார், ஒரு 10 அடி தான் கட்டணும். 10 அடியே சார் கட்டுங்க, 10 அடியே கட்டுங்கன்னு இருக்கு. சார் செஞ்சுருவோம் லாஸ்ட் வரைக்கும் சரி சரின்ட்டு சொல்லி முடிச்சிட்டோம். அவ்வளோதான். என்ன அதிகாரிகளும் வந்து பார்த்தாங்க. மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள 24/7 வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.